वेलकम टू अवर चैनल अप्डेट पाकपो पाता टीआरपी अल्पक आसियर तेर वार्यम सतुत पाटा सोडियो पाक पाक चेनल सब्सक्रेबा कीड़े बेल प्रेस पड़ी आल वा उड़े टीआरपी अफिशियल नोटिफिकेशन सो टीआरपी इनके मुख्य कुरीपा सो इतने एक्साम यार यार अप्ले पड़ा इतने वेकंट पता या अब डीटेल पाक फर्स्ट वो टीआरपी अफिशियल वेबसाइट वह पातना फर्स्ट और नोटिफिकेशन यूआ वह पातना शो आगे पातना डायरेक्ट रिक्रूटमेंट फॉर पोस्ट सीनियर लेक्चर लेक्चर जूनियर लेक्चर्स इन एसईआरटी डायट अंडर स्टेट काउंसिल एजुकेशनल रिसर्च एंड ट्रेनिंग अभी मारे मेन पड़ा सो पीडीएफ वह पातना जस्ट क्लिक पड़ेंगे क्लिक पड़ी पातना और पीडीएफ डाउनलोड आयो सो वह पातना वेकेंसी डीटेल वह टीआरपी पर पाती नोटिफिकेशन पातना रिलीस पड़िटा सो अंद वह पातना इनके टीआरपी वह पातना तनूती काली पड़ा और नोटिफिकेशन पातना रिलीस पड़ा सो मेन वह पाती அதாவது லெக்சர்ஸ்னு வந்து சொல்லுவோம் அதாவது காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அது தொடர்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க தமிழுக்கு எவ்வளோ இங்கிலீஷுக்கு எவ்வளோ அதே மாதிரி பாட்னிக்கு எவ்வளோ ஜுவாலஜிக்கு எவ்வளோ கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த தேர்வு தொடர்பான ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2022 டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/2022 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்வெர்டட் ஒன்லி த்ரூ த ஆன்லைன் மோட் இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் டைரக்ட் ரெக்கமெண்ட் ஆஃப் போஸ்ட் சீனியர் லெக்சர்ஸ் லெக்சர்ஸ் அதேமாதிரி ஜூனியர் லெக்சர்ஸ் இன் என்சி எஸ்இஆர்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி டயட் அண்டர் ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷனல் ரிசர்ச் ட்ரைனிங் ஸோ அந்த 94 வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க சீனியர் லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 24 வேகன்சிஸ் இருக்குது அதே மாதிரி லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 88 வேகன்சி இருக்குது ஜூனியர் லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 49 அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 22ST ஸோ இதுக்கான அந்த ஸ்கேல் பேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 20/8/2022 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் த சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில் வேகன்சி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சியுமே வந்து இருக்குது தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க 3 காலி பணியிடம் இருக்குது இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜுவாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜியாகிரஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸுக்கு 1 கெமிஸ்ட்ரிக்கு 2 பாட்னிக்கு 1 ஹிஸ்ட்ரிக்கு 2 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக்லாக் வேகன்சியில் தமிழுக்கு வந்து 3 இங்கிலீஷுக்கு வந்து 3 மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு வந்து 6 கெமிஸ்ட்ரிக்கு வந்து 5 பாட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஜியாகிரஃபிக்கு 4 ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு 5 லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில் வேகன்சி கொடுத்துருக்காங்க தமிழுக்கு 3 இங்கிலீஷுக்கு 2 மேக்ஸுக்கு 5 ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 கெமிஸ்ட்ரிக்கு 5 பாட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஜுவாலஜிக்கு 1 ஹிஸ்ட்ரிக்கு 5 ஜியாகிரஃபிக்கு 7 ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு 2 அதே மாதிரி ஜூனியர் லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு 2 இங்கிலீஷுக்கு 2 மேக்ஸுக்கு 5 அதே மாதிரி மேக்ஸ் தெலுங்கு மீடியம் அதுக்கு 1 ஃபிசிக்ஸுக்கு 3 கெமிஸ்ட்ரிக்கு 3 பாட்னிக்கு 1 ஹிஸ்ட்ரிக்கு 1 அதே மாதிரி ஜியாகிரஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தெலுங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அதே மாதிரி ஜூனியர் லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க இங்கிலீஷுக்கு 1 மேக்ஸுக்கு 5 அதே மாதிரி மேக்ஸ் தெலுங்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அதே மாதிரி மேக்ஸ் உருது மீடியம் அதுக்கு 1 ஃபிசிக்ஸுக்கு 2 ஃபிசிக்ஸ் தெலுங்கு மீடியமுக்கு 1 அதே மாதிரி ஃபிசிக்ஸ் மலையாள மீடியம் கொண்டு கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு 2 கெமிஸ்ட்ரியில் உருது மீடியமுக்கு 1 ஹிஸ்ட்ரியில் 3 ஹிஸ்ட்ரி உருது மீடியமில் 1 ஜியாகிரஃபி 1 ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி என்னென்ன ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது அதுவுமே வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சைட்லேருந்து இன்றைக்கி வெளியான அப்டேட்டு, ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் நாட் பி ஓவர் 57 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31/7/2022 ஏற்கனவே அந்த ஜியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஆஸ் பர் த ஜியோ 113 அந்த ஜியோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ சீனியர் லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் டிகிரி கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 50% மதிப்பெண்கள் இருக்கணும். அதே மாதிரி எம்எட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முடிச்சிருக்கணும், எம்எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 55% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து லெக்சருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். இந்த லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் டிகிரி வித் நாட் லெஸ் தென் 50% மதிப்பெண்கள் இருக்கணும். தமிழ், இங்கிலீஷு, மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதே மாதிரி எம்எட் லெக்சர் லாங்குவேஜ் சப்ஜெக்ட், அதே மாதிரி எம்பிஎட் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், எம்எட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா 55% வந்து மார்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு, கேண்டிடேட் ஹூ அப்டேட் த டிகிரி யூஜிபிஜி அண்டர் கோயிங் ஃபார் கோர்ஸ் இயர் ஆஃப் டியூரேஷன் டபுள் டிகிரி டியூவல் டிகிரி ஆர் நாட் எலிஜிபிள் அப்ளை திஸ் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட் ஹூ அப்டேட் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி இஸ் ஈக்குவலண்ட் யூஜி டிகிரி பிஜி டிகிரி பிஏ டிகிரி எம்எட் டிகிரி அதர் டிகிரி சைமல்டேனியஸ்லி ஆர் நாட் எலிஜிபிள்ஸ் அப்படி த ரெக்யூர்மெண்ட் ஆல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஷுட் ஹவ் பீன் த அப்டேட்டட் ஆன் த டேட் ஆஃப் இன் த திஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ கண்டிப்பாக கரெக்டாக அந்த மேஜர் வைஸாக வந்து படிச்சிருக்கணும், கிராஸ் மேஜராக படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேபிள் வந்து கிடையாது, அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து படிச்சிருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு, அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஆர்பி ரிலேட்டட் லேட்டஸ்ட்டாக வினையன் அப்டேட்டு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் கொடுத்துருக்காங்க. த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஷுட் பி பேய்ட் த டைம் ஆஃப் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரெக்யூர்மெண்ட் ஃபார் அதர் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி. ஸோ 500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி அதே மாதிரி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட்லி அபிள்டு கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் அப்ளை ஒன்லி ஃபார் ஆன்லைன் மோட், இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எவிடன்ஸ் ஃபார் ஆல் த கிளைம்ஸ் ஆஃப் மெடின் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஷுட் பி அப்லோடட் பை த அப்ளைங் அலோன். எனி சப்சீக்வன்ஸ் ஆஃப் கிளைம் டு அப்லோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்ஷன்ஸ் மேட் ஆஃப்டர் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி நாட் என்டர்டைன். ஃபெயிலியர்ஸ் அப்ரூவ் டாக்குமெண்ட்ஸ் அப்ளைங் ஃபார் என்டைன் த ரிஜெக்ஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பி லெட்டர் லேட்டஸ்ட் எப்படியா அப்டேட்டு. ஸோ இதில் மெயினாக பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சப்ஜெக்ட் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் கொஸ்டின் 30, மேக்ஸிமம் மார்க் 50, டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ், மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட்டு பி சப்ஜெக்டில் அப்ஜெக்டிவ் டைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயின் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 70, மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70, டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கணும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி பொறுத்த வரைக்கும் 45%, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 40%, அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினாக 150 மார்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா, 150 மார்க்குக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் பி சப்ஜெக்ட்டுக்கான இது. அதே மாதிரி இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பி ரிலேட்டட் லேட்டஸ்ட் எவ்வளோ அப்டேட்டு. ஸோ எக்ஸாமினேஷன் மீடியம் பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் நடக்கும், இங்கிலீஷ்லையும் நடக்கும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ விட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.